ஐபிஎல்லில் நேற்று நடைபெற்ற 61வது போட்டியில் சிஎஸ்கே மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதியதில் கொல்கத்தா அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் இந்த போட்டியின் தோல்வி குறித்து பேசியுள்ள கேப்டன் தோனி, போட்டியின் 2வது இன்னிங்ஸில் அதாவது நாங்கள் பந்து வீசிய துவங்கியதன் ஆரம்பத்தில் முதல் பந்தை வீச முன்பதாக 180 ஸ்கோர் அடித்திருந்தால் நன்றாக இருக்கும் என நினைத்தோம். ஆனால் அந்த ஸ்கோரை எடுக்கும் அளவிற்கு இந்த மைதானம் அனுமதிக்கவில்லை. குறிப்பாக கொல்கத்தா அணியின் பேட்டிங்கின் பொழுது மைதானத்தில் டியூ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது போட்டியை அவர்களுக்கு சாதகமாக மாற்றியது. எனவே எங்களுடைய பந்து வீச்சாளர்கள் பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. மைதானத்தின் தன்மை மற்றும் அதில் ஏற்பட்ட மாற்றம் தான் தோல்விக்கு காரணம். ஆனால் சிவம் துபே விளையாடியதை நினைத்தால் மகிழ்ச்சியாக உள்ளது. தீபக் சகார் பந்தை நன்றாக ஸ்விங் செய்கிறார். ஃபீல்டிங் எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர் பந்தை ஸ்விங் செய்து வீசுவதாக தோனி பேசியுள்ளார்.